ஹலோ எவ்ரிபடி, நான் உங்க ஸ்ராவணி மேம். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த டைம்ல எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே எக்ஸாம்ஸ் போயிட்டு தான் இருக்கு. நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, நிறைய பேருக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் தான் வந்து வருது. நிறைய பேருக்கு மண்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ நிறைய பேர் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. எல்லாருமே நம்ம சூப்பரா படிக்கிறோம், நல்ல மார்க் வாங்கணும், 600 out of 600 வாங்கணும் அப்படிங்கிற ஃபயர்ல ஸ்டார்ட் பண்ணிருப்போம். பட் மிட்டம் ரொம்ப கிட்ட வந்துருச்சு, எதுவுமே படிச்ச மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் இல்லாத மாதிரி தான் இருக்கும், படிச்சதும் மறந்து போன மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்க, உங்களை வந்து என்ன விஷயம் ரொம்ப பாதர் பண்ணுது, படிக்க விடாம வந்து தடுக்குது. இதில் அது வந்து நம்மளே படிக்கலாம் சொல்லிட்டு தான் வந்திருப்போம், ஆனால் அப்பா அம்மா வந்து இல்லை படி படி அப்படி சொல்றதுக்காகவே நமக்கு வந்து அந்த மொமெண்ட் படிக்கிற முடிவு வந்து போயிடும். இல்லைனா ஸ்கூலில் வந்து நம்மளை ஆவரேஜ் ஒரு பிலோ ஆவரேஜ்னு போட்டு ரிட்டென்ஷன் கிளாஸ் போட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுக்கறதுனால நமக்கு படிக்க முடியாமல் போகணும். இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஒரு இப்போ தான் 12th வந்து ஒரு சண்டைலாம் வந்து ஏற்படும், படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து படிச்சிருப்பாங்க. இல்லைனா அவங்க கூட சேர்ந்து இவ்வளோ வருஷம் படிச்சிருக்கவங்க வந்து இப்போ வந்து தனியாக படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இல்லை, நம்ம படிக்க உட்காரப்பதான் நம்மள பயங்கரமா பாதர் பண்ணும். இது எல்லாத்தையும் விட எல்லாருக்கும் காமனா இருக்கக்கூடிய ஒரு தாட்ஸ் தெரியுமா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்ககிட்ட வந்து ஷேர் பண்றீங்க. விச் இஸ் ஒரு ஒரு கொஸ்டினும் படிக்கிறப்போ இல்ல, இது எக்ஸாம்ல வருமா, இது எக்ஸாம்ல வருமா, நம்ம இது படிக்கிறது வந்து டைம்க்கு வர்த்தா அப்படி சொல்லி மண்டல ஒரு விஷயம் வந்து ஓடிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம கையில டைம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ஒரு ஒரு கொஸ்டினும் பாக்குறப்போ இது வருமா இது வருமா இது வருமா அப்படிங்கிற ஒரு டவுட் நம்ம எல்லாரும் மனசுலயுமே வந்து ஓடிட்டே இருக்கு. அண்ட் படிக்க உட்காரப்பதான் மத்த எல்லா தாட்ஸும் நமக்கு வந்து வந்துட்டே இருக்கு. ஸோ வாட் இஸ் பாதரிங் யூ அப்படிங்கறத இங்க எழுதிருங்க, சரியா கமெண்ட்ல போட்டுங்க. ஏன் அப்படின்னா எப்பயுமே நமக்கு ஒரு விஷயம் மண்டையில பாதர் பண்றப்போ அதை கொஞ்சம் இறக்கி வச்சாதான் நம்மளால ஃபுல் ஃபோக்கஸ்டா படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ எப்பயுமே படிக்கிறப்போ மைண்ட்ல ஏதாவது தாட்ஸ் ஓடிச்சுன்னா என்ன பண்ணணும், டக்குன்னு ஒரு பேப்பர் எடுங்க, அதை எல்லாத்தையும் எழுதிருங்க, உன்னை நான் அப்பனை வந்து கவனிக்கிறேன் அப்படின்னு அதை நவுத்தி வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க, ஓகேவா? ஸோ கண்டிப்பா கமெண்ட்ல வந்து உங்களை எந்த விஷயம் பாதர் பண்ணுது, படிக்க விடாம தடுக்குது அப்படிங்கறத கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுங்க. இப்போ நமக்கு 5 chapter சிலபஸ்ல இருக்கு இல்லையா, chapter 1, 2, 3 and 6, 7, 11. ஒரு சில ஸ்கூல்ஸ்ல வந்து 3rd chapter இல்லை, சரியா? இப்போ வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் தரோம், ஆனாலும் நிறைய பேருக்குள்ள இருக்கிற கேள்வி வந்து என்னது, மேம் இந்த இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு? கிடையவே கிடையாது. இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் மட்டும் படிச்சா போதுமா? போதாது. ஆனா அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம், சரியா? வி ஆர் ஸ்டார்டிங் வித் த இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். மேம் எந்த ஆர்டர்ல படிக்க போறோம்? ஃபர்ஸ்ட் இந்த இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க போறோம். பிகாஸ் இதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம படிக்கிறப்பவே 100 ஒரு 75 நம்ம ஷார்ட் ஷார்ட்டா ரெடி ஆயிடலாம், ஓகே? இந்த இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம்ல வராட்டி குவார்ட்டர்லியில வரப்போது, இல்லாட்டி ஹாஃப்லியில வரப்போது, அப்படி இல்லாட்டி பப்ளிக்கு எனிவே இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம படிக்கணும். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான் முடிச்சிருங்க, இதை தரவு பண்ணிடுங்க. ஆல்ரெடி படிச்சவங்களும் இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் படிச்சிட்டீங்களா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. இதை முடிச்சதுக்கு அப்புறம் எவ்ரி சாப்டர்ல இருக்கிற புக் பேக்கை கம்ப்ளீட் பண்ணுங்க. இப்போ இந்த இம்பார்ட்டன்ட்லயே பாத்தீங்கன்னா புக் பேக்கும் வரும், நிறைய புக் இன்சைட் க்வெஸ்சன்ஸும் வரும், ப்ரீவியஸ் இயர் பப்ளிக், ப்ரீவியஸ் இயர் ஃபர்ஸ்ட் மிட்டம் இதுவும் வந்துடும். ஸோ ஓரளவுக்கு நீங்க கவர் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க புக் பேக் படிங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட் நம்ம புக் இன்சைட் க்வெஸ்சன்ஸ் படிச்சுக்கலாம், சரியா? ஸோ இந்த ஒரு கிளாரிட்டிக்கு எல்லாரும் ஃபர்ஸ்ட் வாங்க. மேம் நான் எங்க ஸ்டார்ட் பண்றதுனே தெரியல அப்படின்னா, ஸ்டார்ட் வித் த இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ், அதை ஃபர்ஸ்ட் முடிப்போம் அப்படிங்கிற ஒரு ஒரு டிட்டர்மினேஷனோட வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க, சரியா? ஒரு சில மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணவே கூடாது. என்ன மேம் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் சொல்லுங்க, அதுக்குள்ள நடுவே எதுக்கு வளவலன்னு பேசிட்டே இருக்கீங்க அப்படின்னா, இந்த மிஸ்டேக்ஸ் பண்றதுனாலே இல்ல, உங்க சீனியர்ஸ் நிறைய பேர் வந்து மார்க் லூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க எவ்வளவு படிச்சாலும் இல்ல, அவங்க போட்ட எஃபர்ட்டுக்கான மார்க் அவங்களுக்கு கிடைக்காமே போயிருக்கு. ஸோ நீங்க இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணவே கூடாது அப்படிங்கறதுல நான் ரொம்ப கவனமா இருக்கேன். ஸோ ஸ்கூல் போறோம் நம்ம, அண்ட் தென் டியூஷன் போறோம், இது எல்லாம் கிளாஸ் கிளாஸ்ன்னு போயிட்டு கடைசியில செல்ஃப் ஸ்டடி பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு ஸ்கூல் 8 hours, டியூஷன் 2 hours, ஒரு 10 மணி நேரம் நீங்க படிப்புக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண செல்ஃப் ஸ்டடி பண்ணலனா எல்லாமே வேஸ்டா போயிடும், நம்ம மார்க் இம்ப்ரூவே ஆகாது. ஸோ எவ்ரிடே ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அது செல்ஃப் ஸ்டடிக்கு ஸ்ட்ரிக்டா ஒதுக்கிறீங்க. அதுக்கப்புறம் படிச்சது எப்பயுமே ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஹாபிட்டை இப்பலேருந்தே வந்து வளர்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையும் படிச்சுட்டு கடைசியில் ரிவிஷன் பண்ணலனா எக்ஸாம்ல போய் மறந்து நம்ம அதனாலையும் மார்க் லூஸ் பண்ணோம். ஆமா தானே, கண்டிப்பா நீங்க எல்லாருமே அக்ரி பண்ணிப்பீங்க. அண்ட் தேர்ட் திங், ஓவர் திங்கிங். படிக்கிறப்ப இந்த க்வெஸ்சன் வருமா வராதான்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஒன்னு படிக்கணும்னு முடிவு எடுத்துட்டா அதை வந்து படிச்சிருங்க. அந்த மாதிரி ஓவர் திங்கிங் எப்போ வந்தாலும் ரைட் டவுன் ஆர் வந்து கமெண்ட்ல போட்டு நீங்க படக்கு படிக்க போயிடுங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத லிஸ்ட் அவுட் பண்ணுங்க, பண்ணி அதெல்லாம் எலிமினேட் பண்ணுங்க. 20 minutes படிக்க போறோம்னா போன் வேண்டாம், டிவி வேண்டாம், எந்த வித சவுண்டும் வேண்டாம். ஸோ உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கறதுல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சாதான் அதை அவாய்ட் பண்ணிட்டு நீங்க படிக்க முடியும். ஸோ இதனாலுமே ரொம்ப காமனான மிஸ்டேக்ஸ், இது ஃபர்ஸ்ட் நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு ஏன் கூட இந்த ஃபுல் ஜேர்னி டிராவல் பண்ண யாரெல்லாம் ரெடியோ, ரெடி டு வின் வித் ஷாமி மேம் சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி ரெடி டு ஸ்டடி வித் ஷாமி மேம் அப்படின்னு போட்டிருந்தீங்க, இப்போ நம்ம ஜெயிக்க தான் போறோம், நிச்சயம் ஜெயிக்க போறோம் இந்த பப்ளிக் எக்ஸாம்ல. அதனாலதான் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அப்படின்னு சொல்லி மொத்தமா
ஹோல் புக்கையுமே நான் உங்களை படிக்க வைக்க போறேன். அதுடைய ரவுண்ட் ஒன் லெவல் ஆஃப் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆல்வேஸ் நம்ம ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் கோட்டோடய நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நான் உங்களுக்கு மெட்டலர்ஜியில் எதெல்லாம் புக் பேக்ல இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் புக் இன் சைட்ல இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்கேன். இதை டக்குனு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதை ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்கேன். அடுத்தது பி பிளாக் ஒன் சாப்டர். இதுல வந்து இந்த இவ்வளவு க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்கல, இதுல மிஞ்சி போனா ஒரு ரெண்டு மூணு க்வெஸ்சன்ஸ் தான் வந்து ரியாக்ஷன்ஸ் வரும். மற்றதெல்லாம் ஆக்சுவலி வந்து ஈஸி தான். இந்த சாப்டர் வந்து பார்த்து பயப்படாதீங்க, முதல்ல இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு சாலிட் ஸ்டேட், ரொம்ப ஈஸியான சாப்டர். எப்பயுமே ஆர்டர் பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் சாப்டர் படிக்கிறீங்க இல்லையா, மெட்டாலஜி படிச்சதுக்கு அப்புறம் நேரா சாலிட் ஸ்டேட் வந்துருங்க. செம்ம ஈஸி இந்த சாப்டர். இந்த சாப்டர்ல மொத்தமாவே எட்டு எட்டு ப்ராப்ளம் தான் இருக்கு. எட்டு ப்ராப்ளம்னா ஒரு அஞ்சு ஃபார்முலா தான் இருக்கு. இது முதல்ல செம்மையா தரவு பண்ணிடுங்க. இதுல ஒரு ப்ராப்ளம் கூட விடாம பாத்துட்டு போயிடுங்க. போன வருஷம் பப்ளிக்ல கம்பல்சரியில இந்த சாப்டர்ல இருந்து தான் கேட்டாங்க. அப்புறம் கெமிக்கல் கைனடிக்ஸ். இந்த சாப்டர்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் நினைச்சு பயப்படாதீங்க, பட் தியரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. சரியா, இப்போ இன்டெகிரேட்டட் ரேட்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருக்குன்னா ஜீரோ ஆர்டரும் சேர்த்து படிச்சிருங்க. அரினியஸ் இக்குவேஷன் டெம்பரேச்சர் டிபெண்டன்ட் இருக்குன்னா நார்மல் இக்குவேஷன் அதையும் சேர்த்து படிச்சிருங்க. ஸோ இந்த இக்குவேஷன்ல இருக்கிற தியரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் படிக்கிறது ரொம்ப ஈஸி, ஒரு டூ ஹார்ஸ் தான் ஆகும். ப்ராப்ளம் செகண்ட் லெவலா வச்சுக்கோங்க. ப்ராப்ளம்க்கு முன்னாடி தியரியை ஃபர்ஸ்ட் முடிங்க. ஒரு சிக்ஸ் ஃபார்முலாஸ் தான் இருக்கு. அந்த ஃபார்முலாஸ் தரவு பண்ணிட்டாலே சூப்பரா நீங்க இருக்கிற ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணிடலாம். அதுல உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் லைவ்ல வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் கம்ஸ் ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈதர்ஸ். கொஞ்சம் பெரிய சாப்டர் தான், நீங்க நிறைய பேர் கஷ்டமா ஃபீல் பண்ற ஒரு சாப்டர் தான். சோ இதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவே இன்னைக்கு ஈவினிங் 7:00 நான் உங்களுக்கு லைவ்ல வந்து சொல்லி தர போறேன். சோ இதுல இருக்கிற ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையுமே லைவ் கிளாஸ்ல நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறேன். பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 11th சாப்டர் தான் கஷ்டமா ஃபீல் பண்றீங்க. சோ இந்த 11th சாப்டர்ல இருக்கிற எல்லா புக் பேக் க்வெஸ்சன்ஸும் படிக்கிறது வந்து கொஞ்சம் இனிஷியலா கஷ்டம். ஆல்ரெடி படிச்சிட்டீங்கன்னா வெல் அண்ட் குட். ஸ்டார்டிங்ல இதெல்லாம் ஃபர்ஸ்ட் தரவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க புக் பேக் க்வெஸ்சன்ஸ் படிங்க. பட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. சரியா, ஸோ நம்ம ஆப்ல இப்போ அரைஸ் பேட்ச் நாங்கள் திருப்பியும் லான்ச் பண்ணியிருக்கோம் உங்களுக்காகவே. ஸோ டெய்லி டெய்லி 6:30 to 8:30 நாங்கள் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்க போறோம். சரியா, ஆல்ரெடி எடுத்துட்டும் இருக்கும். 6:15 to 6:30 அன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம் அப்படிங்கிற ஸ்டடி பிளானும் வந்து இருக்கும். ஸோ டெய்லி டெய்லி நீங்க எங்க கூடவே இருப்பீங்க, மோட்டிவேட்டடா இருப்பீங்க. அண்ட் தென் என்ன டவுட்னாலும் டைரக்டா நீங்க லைவ் கிளாஸ்லயே கேட்டு அதை சால்வ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கைட் புக்ஸ். இன்னும் யாரும் நம்ம ஹண்டல் லேர்னிங் கூட கைட் புக்ஸ் செக் அவுட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா வந்து செக் அவுட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் கைட் புக்ஸ் வேணுமோ கமெண்ட்ல எனக்கு கைட் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு அது கூட லிங்க் நான் வந்து கண்டிப்பா சென்ட் பண்ணி வைக்கிறேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின் ஆர் கிளாஸ் அப்படின்னா கண்டிப்பா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டு, என்ன தெரியுமா, இந்த மிட்டம் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஓகே, எந்த ஆர்டர்ல படிக்கணும், இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் என்னெல்லாம் இருக்கு, ஸ்டடி பிளான் என்னென்னலாம் இருக்கு, எந்தெந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சு இருக்கணும், அந்த க்வெஸ்சன் பேப்பர் பப்ளிக் இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் முடியா க்வெஸ்சன் பேப்பர் எப்படி இருக்கும், இப்படிங்கிற கம்ப்ளீட் பேக்கேஜா ஒரு PDF நாங்க உங்களுக்கு தரப்போறோம். அந்த PDF யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க எல்லாருமே இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். சரியா, அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து நாங்க உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் செட் ஆஃப் PDF வந்து போஸ்ட் பண்ண போறோம். சோ ஆல் தி வெரி பெஸ்ட். பை பை.